சென்னை பூக்கடை பகுதியில் காவல்துறையினர் என கூறி 24 லட்சம் ரூபாயை பறித்துச் சென்ற 6 பேர் கைது செய்யப்பட்டனர். ராயப்பேட்டையைச் சேர்ந்த பஷீர் அகமது என்பவர் தங்க நகையை விற்று 24 லட்சம் ரூபாயை எடுத்துச் சென்றுள்ளார். அவரை வழிமறித்த கும்பல் காவலர்கள் என்று கூறி பணத்தை பறித்துக் கொண்டு உரிய ஆவணங்களை காவல் நிலையத்தில் ஒப்படைத்துவிட்டு பணத்தை பெற்றுக் கொள்ளும்படி கூறி சென்றுவிட்டனர். இதுகுறித்து பஷீர் அகமது பூக்கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் அவர்கள் மேற்கொண்ட விசாரணையில் திருடப்பட்ட பணம் வெளிநாட்டிலிருந்து கடத்தி வரப்பட்ட தங்கத்தின் மூலம் கிடைத்ததும் தெரியவந்தது. இது தொடர்பாக 6 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 17 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனா்.